ஒரு புகழ்பெற்ற ஆர்என்பி இசைக்குழு சமீபத்தில் 3 நகரங்களுக்கு இசைப்பயணம் நடத்திட்டு வந்திருக்காங்க. அவங்க குறைந்தது 120,000 மக்களுக்கு இசைப்பயணம் நடத்தியிருப்பாங்க அப்படின்னு கணக்கு சொல்லுது. இப்போது மேசா அப்படிங்கிற நகரத்தில் 45,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதே போல் டென்வர் அப்படிங்கிற நகரத்தில் 33,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. இப்போது லாஸ் வேகாஸில் நடைபெற்ற அவங்களோட நிகழ்ச்சியில் எத்தனை பேர் கலந்துருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளோட கேள்வி. இப்போது லாஸ் வேகாஸ் அப்படிங்கிறத நம்ம எல் அப்படின்னு எடுத்துக்கலாம். எல் கூட்டல் மேசா அப்படிங்கிற நகரத்தில் 45,000 பேர் கலந்துட்டுருக்காங்க. கூட்டல் டென்வர் அப்படிங்கிற நகரத்தில் 33,000 பேர் கலந்துட்டுருக்காங்க. இப்போது இந்த வலது பக்க சமமின்மையில் இங்கே மேலே கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குறைந்தது 120,000 மக்கள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதிகம் அல்லது நிகர் 120,000, அதாவது 120,000 அப்படிங்கிறது சிறிய எண். அப்போது இடது பக்கம் இருக்கிற எண்கள் தான் பெருசாக இருக்கணும். அதனால் இங்கே அதிகபட்சம் அல்லது குறைந்த அல்லது நிகரான குறி போட்டிருக்கோம். இப்போது இதை கூட்டலாமா? எல் கூட்டல் 45,000 கூட்டல் 33,000 என்ன கிடைக்கும்? 40 கூட்டல் 30 70 78,000. அதிகம் அல்லது நிகர் 120,000. ஏன்னா 120,000 சிறிய எண். இப்போது எல்லோட மதிப்பை கண்டுபிடிக்கணும், அதாவது லாஸ் வேகஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். அதுக்கு இரு பக்கமும் 78,000 கழிக்கலாமா? வலது பக்கமும் 78,000 கழிக்கணும். இப்போது இடது பக்கத்தில் இது ரெண்டும் நீங்கி எல் இருக்கும். எல் அதிகம் அல்லது நிகர், இந்த குறியை அப்படியே போடுங்க, 120,000 கழித்தல் 78,000. இதை கழித்தா என்ன கிடைக்கும்? 120,000 கழித்தல் 80,000 40,000 கிடைக்கும். 40,000 கூட்டல் 2,000 42,000. ஆக லாஸ் வேகஸில் 42,000 மக்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்.